பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆமுதல் அக்வரை நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் மணி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். ஆமுதல் அக்வரை சீரியஸில் இன்றைக்கி வந்து செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசணும்னு விருப்பப்படுறோம். தமிழக அரசியலில் ஜெயலலிதா என்ற ஆனது அவங்களுடைய கடைசி இறப்பு வரை அவர்கள் நின்ற அரசியல் களம், அவர் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அரசியலுக்கு எப்போது உள்ளே வருகிறார் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கும். இதை வந்து நம்ம ஐ திங்க் ஒரு மூணு ஃபேஸாக பிரிச்சுக்கிறான்னு பார்க்குறேன். ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை பற்றி, அவருடைய சினிமா வாழ்க்கை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. 1982 to 1987 எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் அது ஒரு ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ் 1987 to 1991, அந்தம்மா பவருக்கு வரதுக்கு முன்னாடி, அதுக்கு முந்தி எதிர்கட்சி ஓராண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி 88 முழுவதும் எம்ஜிஆர் மறைந்து, அதன் பிறகு 89 to 91 திமுக ஆட்சி, கருணாநிதி ஆட்சி, அதன் பிறகு வந்து 3 மாதங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி, ராஜீவ் படுகொலை, அதன் பிறகு அது வரைக்கும் ஒரு ஃபேஸு. மூணாவதாக வந்து 91 2016 டிசம்பர் வரை அவர் மறைந்து போகிற அந்த காலம் வரை. அஃப்கோர்ஸ் அவங்களோட சினிமா லைஃப்ன்றது அது வேற கதை. பல மொழிகளில் கிட்டத்தட்ட 6-7 மொழிகளில் வந்து ரொம்ப சரளமாக பேசக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு. அதாவது ஸ்பான்டேனியஸாக அவரால் வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு சுவிச்ஓவர் பண்ணி ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஆற்றல். ஸோ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸுன்றது பார்த்திங்கன்னா வந்து அமேசிங். அது வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய அறிவு கூர்மை என்பது வந்து அசாத்தியமான ஒரு அறிவிக்கூடிய. கடைசி பெண் முதலமைச்சராக கூட தமிழ்நாட்டில் இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க். அப்படிலாம் யாரையும் பற்றியுமே சொல்லும் வரலாறு எந்த ஒரு தனி மனிதனோடையும் முகிழ்ந்து போயிடாது. நாளைக்கு ஜெயலலிதாவோட பெரிய வல்லமை மிக்க பெண் வரமாட்டார் என்றெல்லாம் சொல்வது தவறானது, அபத்தமானது. அப்படி யாருமே எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பட் ஷீஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபியூ 100 இயர்ஸுக்கு வந்து ஜெயலலிதாவோட ரோல் வந்து பெரிய அளவில் விமர்சிக்கப்படும், பேசப்படும், போத் ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட். கடுமையான விமர்சனத்திற்கும் உள்ளாகும், கடுமையான பாராட்டுதலுக்கும் உள்ளாகும். அரசியல் ஆணாதிக்கம் அது நிறைந்த ஒரு களம் அப்படியெல்லாம் பேசப்பட்டிருந்த இடத்துல ஜெயலலிதாங்கிற ஒரு ஃபீமேல் லீடு கேரக்டராக ஒருத்தங்க உள்ளே வர்றது, ஒரு அரசியல் ஆளுமையாக வர்றது அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட்னு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, கிடையாது. அதோடைய இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி, அதாவது இது என்ன நடந்ததுன்னா 80 எம்ஜிஆரோட ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவர் மறுபடியும் வராரு. வந்த பொழுது 80-81 வந்து அவருடைய உடல்நலம் அப்பயே வந்து தொய்வடைய ஆரம்பிக்கிறது. அவரால் வந்து கலைஞருடைய அரசியலுக்கு ஈடாக, அப்போ கலைஞர் வந்து பெரிய அளவில் பிரச்சாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து சூறாவளி பிரச்சாரம் போய் வந்து சண்டமாரதமாக முழங்குவார். அந்த கலைஞரை வந்து எதிர்கொள்வது என்பது அவ்வளவு சுலபமானதாக எம்ஜிஆருக்கே படவில்லை, இத்தனைக்கு ஆட்சி கையில் இருந்தால். ஆகவே ஜெயலலிதாவை கலைஞரை எம்ஜிஆர் இண்டக்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஒரு முக்கிய காரணம் வந்து கலைஞரை எதிர்கொள்வதற்காக அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசாக வளர்க்குறார். அதில் வந்து 81-82 காலத்தில் இந்த இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஒன் ஆர் டூ முன்ன பின்ன இருக்கலாம். 81-82 வாக்கில் தான் அவங்க அரசியலுக்கு வராங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு டியூட்டல் ஏஜ்னு வாங்க, அந்த பயிற்சியை வந்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக அவர் போடுறார். 82 கடலூரில் ஒரு பெரிய அதிமுக பெண்கள் மகளிர் அணி மாநாடெல்லாம் நடக்குது. இன்ஃபேக்ட் அங்கே தான் வந்து 82-83 வாக்கில் தான் வந்து அங்கே பிஆர்ஓவாக இருந்த நடராஜன், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சசிகலா விஷயம், அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகு ஐ திங்க் ஷி வாஸ் இண்டக்டட் இன்டு ராஜ்யசபா ஏடிஎம்கே சார்பாக. ஐ திங்க் தட் ஹேப்பன்ட் 83-84 அந்த பீரியடில் நடந்தது. அது வந்து இப்போ பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவங்க வரும்போது இந்திரா காந்தி காலை தொட்டு ஜெயலலிதா வணங்கினார். அப்போ வந்து நோ ஃபீட் ஃபாலிங்னு அந்தம்மா பிரதமர் சொன்னார் அப்படின்லாம் செல்வி ஜெயலலிதா பிற்காலத்தில் ஏதோ ஒரு குறிப்பில் எழுதும்போது எழுதியிருந்தாங்க. தீஸ் ஆர் ஆல் டிட்பிட்ஸ். உங்களுக்கு வந்து அவங்க ராஜ்யசபாவில் வந்து அவர் நேஷனல் லீடர்ஷிப்போடு அவங்களுக்கு வந்து தேசிய தலைவர்கள் பல தலைவர்களுடன் அவருக்கு பரிச்சயம் ஏற்படுகிறது. அவருடைய மொழி ஆளுமை, அவருடைய வல்லமை, இதெல்லாம் வந்து ராஜ்யசபாவில் அவங்க பேசினதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பல விஷயங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அது எல்லாத்தையும் காட்டு. ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கோபாசாவை கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்படுகிறார். 84 எம்ஜிஆர் அமெரிக்கா போயிட்டு வரும்போதே வந்து சிக்கல்கள் உருவாக ஆரம்பிக்குது. 87 எம்ஜிஆர் இறந்து போனார். இறந்து போன பிறகு ஜானிகணி ஜெயானின்னு பிரியுது. ஜெயானி ஜானின்னு பிரிஞ்சு கிடந்தது. 90+ எம்எல்ஏஸ் ஜானகிக்கும் இவங்களுக்கு 27 சம்திங் லைக் தான் இருந்தது. காங்கிரஸ் வந்து நடுநிலை வகிப்போன்னு சொல்லிட்டு நடுநிலை வகிச்சிருந்தால் ஜானகி அமைச்சரவை தப்பிச்சிருக்கும்.
அப்போ ஜானகி அம்மாள் அமைச்சரவையை வந்து நடுநிலை வைக்கலாம்னு ராஜீவ்காந்தி பிரதமர் முடிவு செய்கிறாரு. பட் கடைசி நேரத்தில் அந்த முடிவு மாற்றப்பட்டு எதிர்த்து ஓட்டு போடுறதுன்னு வரும்போது தான் பெரிய வயலன்ஸ் வருது. அசம்பிளி உள்ளே பெரிய வயலன்ஸ் நடந்தது. அதன் பிறகு வந்து அதில் ஜானகிராணி ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டது. பிஹெச் பாண்டியன் ஸ்பீக்கராக இருந்தார். அதன் பிறகு அடுத்த நாளுக்கு ரெண்டு நாளில் என்னமோ மறுபடியும் ஐ மீன் கவர்மெண்ட் வந்து கலைக்கப்பட்டது. ஸோ என்டையர் 88 வந்து இட் வாஸ் அண்டர் பிரசிடென்ட் சூழ் தமிழ்நாடு. ஜானகிராணி ஜெயானின் பிரிஞ்சு இவங்க தேர்தலில் 89 ஜனவரியில் சந்திக்கிறாங்க. திமுக அமோக வெற்றி பெற்று வருகிறது. எவ்வளோ எக்ஸாக்ட் சீட்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய அவங்க வந்து ஐ திங்க் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு மேலே வராங்க. ஐ திங்க் 140+ சீட்ஸ் நினைக்கிறாங்க அவங்க ஜெயிச்சு வராங்க. அது ஜானகிராணிக்கு வந்து ஒரே ஒரு சீட் எம்எல்ஏ பிஹெச் பாண்டியன். ஜெயானிக்கு 27 சீட்டு, 26 சீட்டு காங்கிரஸ் தனியாக நிற்குது மூப்பனார் தலைமையில். அவங்களுக்கு 26 சீட்டு தான் கிடைக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக வரார். இயல்பாகவே நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பார்வை எப்படி இருக்கும்னா, எம்ஜிஆர் அவர் ஒரு பெரிய பிம்பம், அவர் இறந்துட்டார். அவருடைய அனுதாப ஓட்டுகள் அனைத்தும் அவருடைய குடும்பத்தில் இருந்த ஒரு உறவினராக அவருடைய மனைவியாக இருந்த ஜானகிக்கு தான் இயல்பாக வந்திருக்கணும். ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கைகள், அந்த விமர்சனங்கள் எல்லாமே ஜெயலலிதா தரப்பிலிருந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ்லாம் இருந்தும் கூட, ஜெயலலிதா பின்னாடி அணி சேர்வதற்கு, ஜெயலலிதாவை ஜானகியை விட்டுட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கு அப்படின்ற ஒரு காரணம் என்னவாக இருந்தது? தமிழக அரசியலோட ஃபல்கரம்ன்றது வந்து அண்ணா மறைந்த பிறகு 69, 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கருணாநிதி ஆன்டி கருணாநிதின்றது தான் தமிழக அரசியலோட மையக்கருவாக இருந்தது. 88 என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஜே அணி ஜா அணின்னு இவங்க பிரிஞ்சு இருக்கும்போது ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, 2-3 கூட்டங்களில் வந்து கலைஞரை மேடையில் வச்சுக்கிட்டே வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர், மறைந்த என்னுடைய கணவர் எம்ஜிஆரே கலைஞரை பாராட்டி பேசியிருக்க, இப்படிலாம் பேசினாங்க. ஆனால் ஜெயலலிதா என்ன பேசினாங்கன்னா, கருணாநிதி ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய சக்தின்றதை தவிர இன்னும் அதிகப்படியாக எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளவு அதிகப்படியாக பேச முடியுமோ. திமுகவை கலைஞரை விமர்சனம் செய்து அதை அந்தமாக பேசினாங்க. கருணாநிதி ஒரு தீய சக்தி என்பது ஜெயலலிதா பேச்சின் தாரக மந்திரமாக அவர் பேசிய நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்களில் இருந்தது. யார் கருணாநிதிக்கு எதிராக பொசிஷன் பண்ணிக்கிறாங்களோ அவர்கள்தான் எம்ஜிஆருடைய வாக்குகளை வாங்க முடியும் என்பது வந்து இந்த அடிப்படையான அந்த சூத்திரத்தை, அந்த சூட்சுமத்தை ஜெயலலிதா நன்றாக புரிந்து வைத்திருந்தார். ஜானகி அம்மாள் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார். இதுதான் ஜெயலலிதா வெற்றியோட தாரக மந்திரம். அவர் வந்து 27 சீட்டு ஜெயித்தார். அதுக்கு காரணம் ஜா அணி ஜெ அணின்னு ஓட்டு பிரிஞ்சது தான். அந்த பிரிவால் ஜெயித்தாலும் 27 சீட் அந்த அம்மா ஜெயித்தாங்க. அந்த தேர்தலில் ஜனவரியில் 89 கலைஞர் சிஎம் ஆகி 2 வந்து ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, தேர்தலில் தோத்தோடனே நான் வந்து எல்லாத்தையும் ஜெயலலிதா கிட்ட கொடுத்துறேன், நீங்கள் எல்லோரும் போய் அங்கேயே போயிடுங்கன்னு பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு என்னுடைய ஆதரவாளர்கள் அழைத்து சொல்லி பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு ஜெயலலிதா தரப்புக்கு மாற்றி கொடுத்து விட்டு பரிபூர்ணமாக அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார். கம்ப்ளீட்டாக வெளியில் போயிட்டாங்க. அந்த 2 மருங்காபுரி கிழக்கு, மதுரை கிழக்கு, மருங்காபுரி 2 அசம்பிளி செக்மெண்ட்ஸில் எலெக்ஷன் வந்தப்போ அதுக்கு 2 முன்னால் அவ்வளோ சீட்டு, 140-150 சீட்டு ஜெயிச்ச திமுகவில் அந்த 2 தொகுதியில் தோத்தாங்க. கலைஞர் வந்து அதை பற்றி நிருபர்கள் கேட்கும்போது அவருக்கே ஒரு சாதுரியத்தோடு என்ன சொன்னார்னா, 2 முன்னால் இந்த தொகுதிகளில் தேர்தல் நடந்திருந்தாலும் இந்த முடிவு தான் வந்திருக்கும்னு அவர் சமாளித்தார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே தெரியாது என்ன நடக்கும். ஆகவே அவருடைய அதிகாரபூர்வமான மனைவி, அவருக்கு போகாத ஓட்டுகள், மக்கள், கட்சி, குறிப்பாக மக்கள் ஏன் வந்து எம்ஜிஆருடன் கதாநாயகியாக நடித்த, எம்ஜிஆருடைய குடும்பத்தில் உறுப்பினராக இல்லாத ஒருவருக்கு எப்படி மக்கள் வாக்களித்து எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக ஏற்றுக்கொண்டார்கள்ன்றது தான் உங்களுடைய கேள்வி. பதில் ரொம்ப சிம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அண்ணா மறைவுக்கு பிறகு திரும்பவும் சொல்கிறேன், கருணாநிதி ஆன்டி கருணாநிதின்றது தான் தமிழக அரசியலோட மையக்கரு. யார் கருணாநிதியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்களால ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வாங்க முடியும். இட் இஸ் ஏடிஎம்கே ஓட்ஸ்ன்றது ஃபண்டமெண்டலி டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னை ஆன்டி டிஎம்கேவாக, ஆன்டி கருணாநிதியாக, எஸ்பெஷலி ஆன்டி கருணாநிதியாக பொசிஷனிங் பண்ணிக்கிட்டார் பார்த்தீங்களா. அதுதான் அவருடைய வெற்றியின் சூட்சம். ஒரு பிராமின் ஃபேஸாக இருந்த ஜெயலலிதாக்கு அது செட்பேக்காக இருந்ததா, அது எப்படி இருந்தது? பிராமின்ஸோட எண்ணிக்கைன்றது வந்து 3% தான் பாப்புலேஷனில். அவங்களில் பெரும்பாலானவர்கள் டிஎம்கே ஓட் போட மாட்டாங்க. எப்படி வந்து திராவிட இயக்கம், பிராமண எதிர்ப்பில் வளர்ந்த ஒரு திராவிட இயக்கம் எப்படி வந்து பிறப்பால் பிராமணராலும் ஒருவரால் வழிநடத்தப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த சூட்சுமத்தை, அகெயின் அந்த சூட்சுமத்தை ஜெயலலிதா நன்றாக உணர்ந்திருந்தார். தன்னுடைய பிராமண அடையாளத்தை அவர் என்றுமே காட்டிக்கொண்டதில்லை. அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். உதாரணத்துக்கு அந்த அம்மா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் இருக்கும்போது, நான் அன்றைக்கி அசம்பிளியில் இருந்தேன் 92-93 ஆண்டு காலகட்டத்தில், அவங்க வந்து பாப்பாத்தி பாப்பாத்தின்னு என்னை பற்றி முரசொலியில் எழுதுகிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஆம் நான் பாப்பாத்தி தான்,
50 ஆண்டு கால திராவிட இயக்கத்தின் இன்றைய பரிணாம வளர்ச்சி நான். ஆம், நான் பாப்பாத்தி தான். நாங்கள் அது மூலமாக அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் பாப்பாத்தின்ற கர்வத்தோட அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்லலை. அவங்க எப்படி அதை சொன்னாங்கன்னா, அந்த நுவான்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது. அந்த ஜாதின்ற ஒரு அந்த ஒரு டைமென்ஷனுக்குள்ளே, அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் ஜெயலலிதாவை அடைக்கிட முடியாது. அவங்க வந்து அந்த சூட்சுமத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து தந்தை பெரியாருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு வந்து திருட்டீஸ்வரம் மட்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்து வாழ்த்து அனுப்புறதுலேயும் தெளிவாக இருந்தாங்க. நீங்கள் சங்கராச்சாரியர் கைதெல்லாம் பிற்காலத்தில் நடக்குது, 2001 ஆட்சி காலத்தில். வேறு யாரும் ஆட்சியில் இருந்தாலும் அதை தொற்றுக்க கூட முடியாது. அந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ் அந்த அம்மா அவளை பண்ண முடிஞ்சுது. நீங்கள் அவரை வந்து பிராமின்ற அந்த ஒரு அடையாளத்துக்குள்ளே, டைமென்ஷனுக்குள்ளே, அந்த வளையத்துக்குள்ளே ஜெயலலிதாவை போட்டு நீங்கள் அடக்க முடியாது. அதாவது மீறினவர் அவர். அந்த அடையாளம் தன் மீது விழுந்து விடாமல் அவர் பார்த்து கொண்டார். தலித் ஒருவரை ஒரு பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க முடிஞ்சது அவரால். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 2001 தலித் எழில்மலைன்னு ஒருவர் இருந்தார். பாமகவில் வந்து எம்பியாக இருந்து மத்திய மந்திரியாக இருந்தார். ஜெயலலிதா பிஜேபி ஃபஸ்ட்டு 1 இயர் கவர்மெண்ட்டில், ஏடிஎம்கே ஆதரிச்ச கவர்மெண்ட்டில். அந்த தலித் எழில்மலை பிஎம்கேலேருந்து வெளியில் வந்து பிறகு ஒரு தலித்தை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த அம்மாவால் ஜெயிக்க வைக்க முடிஞ்சது. அந்த அம்மாவோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து, அவர் பிறப்பால் பிராமணராக இருந்தாலும் அந்த அடையாளம் தன் மீது வந்து விழாமல் ரொம்ப சாதாரணமாக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த அம்மாவால் அந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஆகவே அவரை வந்து அவர் பிறந்த சமூகத்தின் குறியீட்டுக்குள் நாம் வைத்து பார்ப்பது என்பது தவறான ஒரு அணுகுமுறை. அவங்க வந்து அந்த அம்மா அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுதாங்க. அந்த பல்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் அந்த இயக்கத்தோட சாலியண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த அம்மா அற்புதமாக உள்வாங்கியிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற ஃபோரத்துக்குள்ளே வந்துட்டு சட்டசபைக்குள்ளே வர்றாங்க. எதிர்கட்சியாக அவங்க வெற்றி பெற்று உள்ளே வர்றாங்க. இப்பயும் ஒரு புகைப்படம் வைரலாகிட்டே இருக்கும், ஜெயலலிதா வந்து முடியெல்லாம் விரித்த மாதிரி ஒரு ஸ்டில் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரி அந்த டைமில் என்ன நடந்தது, அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சி அரியணையில் ஏறிய பிறகு தான் உள்ளே வர்றாங்க இல்லை, அந்த டைமை எப்படி ஹவுஸ் ஹேண்டில்? சைக்கோ அனாலிட்டிக்கல் ப்ரொஃபைல் ஆஃப் எவ்ரி பர்சன், ஒவ்வொரு மனிதனுக்கும், அந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆணோ பெண்ணோ திருநங்கைகளோ, எல்லாருக்குமே அந்த சைக்கோ அனாலிட்டிக்கல் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வந்து அடிப்படையில் ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியன். என்ன நடந்ததுன்னா, 88 பிரசிடென்ட் ரூல் முடிஞ்சு 89 தோற்று கலைஞர் சீஎமான பிறகு, இவங்க 27 சீட்டோட எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. இந்த அம்மா அரசியல் விட்டு போகணுன்னு விரும்புகிறாங்க, ஏன்னா அது அடிப்படையில் அவங்க இயல்பு இல்லை. ஜானகி அம்மா கொடுத்துட்டு போயிடுறாங்க இவங்கக்கிட்ட, வேறு வழியே இல்லை, இவங்க போயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சபாநாயகருக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கடிதமும், தான் அரசியலேருந்து விலகதாமும் ஒரு கடிதத்தை எழுதி வீட்டில் வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தை எப்படியோ மோப்பம் பிடித்து அவரை சுற்றியிருந்தவர்களிலே சிலர், பெயர்களை நான் சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் அது ஒரு நன்றாக ஞாபகம் இருக்குது. ஒரு சனிக்கிழமை இரவு, அப்போல்லாம் தொலைக்காட்சிகள் கிடையாது, பேப்பர் தான் அது உங்களுக்கு, 1989 மார்ச் மாதம் பேப்பர்ஸுக்கு வந்து விழுது. பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பத்திரிகை அலுவலகங்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்த நாள் காலையில் எல்லா பேப்பர்லையும் அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறார் ஜெயலலிதா, சபாநாயகருக்கு கடிதம் அப்படின்னு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதான்னு வந்துடுது. அந்த அம்மாவுக்கு நான் அவர் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, யாரோ அவரை சுற்றி வந்தவர்கள் திருடி அந்த கடிதத்தை வெளியில் கொடுத்தது அவரை சினங்கொள்ள வைக்கிறது. இதற்கு பின்னால் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியும், அன்றைக்கு இருந்த சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் தான் இதற்கு காரணம் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். கடும் சினத்துடன் அறிக்கைகளை வெளியிடுகிறார். அதுக்கு அடுத்து 10-12 நாளில் பட்ஜெட் செஷன் வருது. கலைஞர் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு 89 அவர் ஆட்சிக்கு வந்து மார்ச் 25. அப்போ பட்ஜெட்டை படிக்கும்போது ஜெயலலிதா எந்திரிச்சு, நீ வர கிரிமினல், நீ பட்ஜெட் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. கலைஞர் என்ன சொல்கிறார், இதை பற்றி என்னோடய ராஜினாமா கடிதங்கள் எப்படி லீக் ஆச்சு, நீ தான் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி விவாதிக்கணும்லாம் வாக்குவாதம் வரும்போது கலைஞர் என்ன சொல்கிறார், பட்ஜெட்டில் வேறு எந்த விஷயத்தையும் எடுத்துக்க முடியாது, நீங்கள் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதாவது வந்து இந்த விஷயம் குறித்து விவாதிக்க நான் தயாராக இருக்கேன், திங்கட்கிழமை முதல் விஷயமாக விவாதிப்போம், கேள்வி நடத்தி ஒத்தி வைத்து விட்டு நானே சபாநாயகருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இப்போ பட்ஜெட்டை படிக்க விடுங்க, பட்ஜெட்டை படிக்காமல் பட்ஜெட் அன்னைக்கு வேறு எந்த விஷயத்தையும் எடுக்க முடியாது என்பது தான் விதின்றார். ஆனால் இந்த அம்மா கேட்கல அதை. அப்போ இருதரப்புக்கும் ஏற்பட்ட மோதலில் வந்து வன்முறை மூண்டது. வெளியில் கசிந்த தகவல்களை பார்த்த நண்பர்கள் வந்து இருதரப்பிலும் வந்து தாக்குதல்கள் நடந்தன. கலைஞர் மீது அதிமுக எம்எல்ஏக்கள் தாக்குதல் நடத்தினார்கள், ஜெயலலிதா மீதும் ஃபிசிக்கலாக வந்து அவர் மீதும் வந்து திமுக எம்எல்ஏக்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ரெண்டுமே வந்து தெளிவாக இருக்கக்கூடிய செய்தி. அதன் பிறகு தான் அந்த அம்மா தலைவரி கோலமாக ஆளுநர்கிட்ட ஓடினது.
அது அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து அசம்பிளிக்கு வந்தது ஜெயிச்சு தான் வந்தாங்க 91. ஸோ அரசியல் விட்டு விலகணுன்ற அந்த முடிவு இவங்க அவசரப்பட்டு யாருடைய தூண்டுதல் காரணமாக அவரை சுற்றி இருந்தவர்கள் வந்து அந்த கடிதத்தை எழுதி திருடி வெளியிட்டதன் விளைவு வந்து அவரை வீறு கொண்டு எழ செய்து நான் வந்து அது வந்து கொஞ்சம் நாளைக்கு அவரை வந்து அரசியலில் ஒரு ஒரு வீராப்போடு நான் அரசியலில் தான் இருப்பேன்னு சொல்ல வைக்குது. அதுக்கு பிறகு இன்னொரு தடவையும் நான் அரசியலேருந்து விலகிறேன்னு ஒரு 4 மாதங்கள் பொறுத்து அவர் ஒரு கடிதம் கொடுத்தார். கொடுத்தாங்களா எழுதி வச்சாங்களா? ஒரு ப்ரெஸ் ரிலீஸாகவே கொடுத்தாங்க. அது செகண்ட் டைம் நடந்தது. அந்த செகண்ட் டைம் வந்து கவர்மெண்ட் எதுவுமே தலையிடலை. அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சில நாட்கள் அந்த நாடகம் நடந்தது. அப்போ அவர் வீட்டு முன்னால் போய் உண்ணாவிரதம் இருக்கிறது, இப்போ டெய்லி ஆர்ப்பாட்டம், தீ குளிக்கிறது இதெல்லாம் நடந்தது. ஏன் தொண்டர்கள் அதிமுக, ஏன்னா ஜானகி அம்மாவும் போயிட்டாங்க, இந்த அம்மாவும் போகிறேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு 2 வார காலமோ என்னமோ 1 வார காலம் என்று நினைக்கிறேன் அந்த நாடகம் நடந்து அந்த அம்மா அப்பயும் போகணும்னு விரும்புனாங்க. 1 வார காலமோ என்னமோ அந்த நாடகம் நடந்து அதன் பிறகு அவர் வந்து அந்த முடிவை வாபஸ் வாங்கினார். அவங்களுக்கு ஒரு பூஸ்டாக எது கிடச்சதுன்னா 89 மக்களவைத் தேர்தல், நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ராஜீவ்காந்தி பிரதமர், காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணி, திமுக சின்ன கட்சிகளோடு நிற்குது, சிபிஐ சிபிஎம்களோடு நிற்குது, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 39 திமுக அண்ணா அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறுது. ஒரே ஒரு தொகுதி மட்டும் சிபிஐ வந்து நாகப்பட்டினத்தில் அடிக்கும். ஸோ அந்த வெற்றி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பூஸ்டர் கொடுக்குது. அப்புறம் விபி சிங் பிரதமர் ஆகிறாரு. அதன் பிறகு இது 89 டிசம்பரில், 90 நவம்பரில் விபி சிங்கை கவுத்துட்டு சந்திரசேகர பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அதிமுக கொடுத்த ஜெயலலிதா கொடுத்த அழுத்தத்தால், ஏன்னா தமிழ்நாடு அரசை டிஸ்மிஸ் பண்ணணும், ஜெயலலிதா கொடுத்த அழுத்தத்தால் இல்லாட்டி சந்திரசேகர் கவர்மெண்ட்டை கவுத்துருவோன்னு சொன்னாங்க. ஆகவே அதிமுகவின் அழுத்தத்தால், ஜெயலலிதா கொடுத்த அழுத்தத்தால் அன்றைய கலைஞர் அரசு டிஸ்மிஸ் ஆனது. டிஸ்மிஸ் ஆச்சு, பிரசிடென்ட் ரூலில் போட்டாங்க. அதன் பிறகு 91 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஏடிஎம் கேலன்ஸ் வந்தது. 1991-96 ஆட்சிங்கிறது முதன் முதல்ல இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் பிறகு ஜெயலலிதா அதிகாரத்திற்கு வந்த காலம். உண்மையிலேயே அந்த ஆட்சி காலத்தை பயன்படுத்திக்கிட்டாங்களா ஜெயலலிதா, இல்லை அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக உருவாக்கிக்கிட்டாங்களா, எப்படி அதை எடுத்து? 91-96 முதல் விஷயம் சொல்கிறதுன்னா அந்த டிராஃபிக் மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து, அதுவும் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு உடனடியாக வந்ததால் வந்து அந்த விடுதலை புலிகள் அவருடைய உயிருக்கு ஆபத்து விடுதலை புலிகளால் இருக்கும் என்பது அந்த உளவுத்துறை எச்சரிக்கை இது எல்லாத்தையும் வச்சு, அதாவது அந்த அம்மா இப்போ வீட்டிலேருந்து செக்ரட்டேரியட்டுக்கு புறப்படுறாங்கன்னா, போய்ஸ் கார்டன்லேருந்து செக்ரட்டரியட் போகிறாங்கன்னா 2 ரோடை பிளாக் பண்ணுவாங்க. எந்த ரோட்டில் அந்த அம்மா போவாங்கன்னு தெரியாது, செக்யூரிட்டி ரீசனுக்கு சொல்லவும் மாட்டானுங்க. பீச் ரோடையும் பிளாக் பண்ணுவாங்க, மவுண்ட் ரோடையும் அண்ணா சாலையும் பிளாக் பண்ணுவாங்க. அதுவும் அந்த அம்மா புறப்புறத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு பண்ணுவாங்க. அப்போல்லாம் 100 அடி 120 அடி கட்ட விட்டுப்பாங்க அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவோட பிற்கால மற்ற 2 ஆண்டு 3 ஆட்சி காலத்தில், அதில் 3வது ஆட்சி காலத்தில் 6 மாதத்தில் இறந்துட்டாங்க, 2001-06 and 2011-06. அப்போல்லாம் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாங்க. அதாவது இந்த 2001-06 and 2011-06 1996 பொது நிகழ்ச்சியில் வேறு கலந்துப்பாங்க செக்ரட்டரியேட் போகிறது தவிர. அப்போ 100 அடி 120 அடி கட்டவுட்டு, அந்த கட்டவுட்டு பிஸ்னஸ் அந்த இண்டஸ்ட்ரியை பெரிய அளவில் வளம் கொழித்தது. ஸோ அப்போ நிறைய அலங்கோலங்கள் நடந்தது. அலங்கோலங்கள்லாம் வந்து நான் தான் சொல்கிறேன், காமன் மேன் வந்து சென்னை மாநகரை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒவ்வொரு மனிதனும் வீட்டை விட்டு வெளியே உத்தியோகத்துக்கு போகிற ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் த வே இன் விச் ஜெயலலிதா ஹஸ் பிஹேவ்டு அது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக. 2005 பீரியடில் வந்த திரைப்படங்களில் கூட அது எதிர்வலிச்சது. ஆமாம், அப்போ தான் எங்களுக்கு அது தெரியும், அட்டுழியத்தின் உச்சகட்டம் அது. அது வந்து அந்த அம்மாவுக்கு தெரியாமல் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை அது எப்படி தெரியாமல் நடக்கும், ஓரளவாக அவங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும் அப்படின்வாங்க. அப்போ வந்து ஒரு சிறப்பு காவல் படையணும்னு அவங்களுக்காகவே வந்து பிரதமருக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஏற்படுத்தி, அதை என்ன சொன்னாங்க பிற்காலத்தில், அந்த சிறப்பு காவல் படையும் அதில் இருந்த தலைமை அதிகாரியும் தான் வந்து அந்த அளவு கெட்ட பெயர் வருவதற்கு காரணம். ஆனால் அவங்கள கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, அன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச உளவுத்துறை இன்புட்ஸ் வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதால் வந்து எங்களால் இதை தவிர்க்க முடியாததாக போச்சுன்னுவாங்க. ஸோ அந்த 91-96 தான் உங்களுக்கு வந்து இந்த காமன் மேன் அஃபெக்ட் ஆனது டிராஃபிக் ஜாமில். செக்ரட்டேரியட் வந்து ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது, இன்கேட் அவுட் கேட். இன்கேட் வந்து ஒன்லி ஜெயலலிதா அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ், அவுட் கேட் வந்து தினமும் வந்துட்டு போகிற 50,000 ஊழியர்களுக்கு அவுட் கேட். அப்போ நீங்கள் எப்படின்றத பார்த்துக்கலாம். முக்கியமான மெயின் ரோடு ஜங்ஷன்ஸ்லாம் ரயில்வே கேட்டை போட்டாங்க, இந்த அம்மா வராங்கன்னா வாகனங்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் 92 வந்து ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா மேலே வந்து ஆசிட் வீசப்பட்டது. அதில் கைது செய்யப்பட்டு பாம்பேயில் இதிலிருந்து ஒரு சுர்லா என்ற ஒருவனை கொண்டு வந்த பொழுது அவன் அன்றைய ஆளும் கட்சியின் சில அமைச்சர்கள் பெயரையெல்லாம் சொல்லி அவங்க தான் சொன்னாங்கன்னெலாம் வந்து தகவல்கள் வெளியில் வந்து.
அதுவே அந்த 90-96 காலகட்டத்தில் அமைச்சர்கள் பண்ண அட்டகாசங்கள், இந்த கட் அவுட் கல்ச்சர், நீதிபதி மேலே வந்து நீதிபதி மருமகன் மேலே கஞ்சா வழக்கு போடப்பட்டது, தலைமை தேர்தல் அதிகாரி டிஎன் சேஷன் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினப்போ டெல்லியிலேருந்து 6 மணி நேரம் வெளியில் வரவிடாமல் அவர் அங்கேயே முடக்கியது, தாஜ் கொரமண்டல் ஹோட்டலில் அடித்து உடைச்சது, இந்த மாதிரி நீங்கள் அடிக்க 2 வழக்கறிஞர்கள் கே எம் விஜயன் சண்முகஸ்தனம் 2 வழக்கறிஞர்களை வந்து தாக்கியது, அதில் கே எம் விஜயன் 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வழக்கு போட போகிறாருன்னு அன்றைக்கு காலையில் சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சு அவர் புறப்படுறதுக்கு அவரோட கேரேஜிலேருந்து கார் எடுக்கும்போது அவர் அடித்து அவர் குத்துயிரும் கொலையுருமா இருந்து அதிர்ஷ்டவசமாக பிழைத்து வந்தார். 94 95 மே 30 தேதி என்று நினைக்கிறேன் சண்முகஸ்தனம் வழக்கறிஞர் டான்சி வழக்கில் வழக்கு போட போகிறாருன்னு அவரை மீது தாக்குதல் நடத்தி அவருடைய விரலெல்லாம் கூட வெட்டப்பட்டது. இந்த மாதிரி வந்து எண்ணிலடங்காத சம்பவங்கள், சிதம்பரத்தை வந்து சிதம்பரத்தின் மீது செருப்பு மாலைகள் வீசப்பட்டன. இந்த மாதிரி வந்து யாரால் என்றால் அதிமுக நிர்வாகிகளால் அந்த மாதிரி பண்ணவங்களுக்கெல்லாம் அந்தம்மா அவார்டு கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு சிதம்பரத்தின் மீதான தாக்குதலை நடத்தியவருக்கு வந்து பால்வளத்துறையில் முக்கியமான ஒரு பொறுப்பு அந்தம்மா கொடுத்தாங்க. ஸோ அந்த 91-96 பீரியடில் வந்து காமன் மேன் ஒவ்வொருவரும் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாமே வந்து அந்த 91-96 பீரியடில் வந்தது தான். 2001, 2006, 2011, 2016 சாவ அந்த அம்மா மறைந்து போகும் முறையில் யூசி ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊழல் இல்லாமல் அரசாங்கங்கள் எங்கேயுமே கிடையாது. அது எப்படி மாட்டிக்காமல் ஊழல் பண்ணுறதுன்றதே அவர் கற்றுக்கொண்டார். 91-96 வந்து இட் வாஸ் பிரேசன், கரப்ஷன் வாஸ் அதாவது ஓப்பன், ரசீது குத்து லஞ்சம் வாங்குறதுன்னு வாங்க, அதை தான் அவங்க செஞ்சாங்க. அதோட தொடர்ச்சி தான் அந்த சொத்து குவிப்பு வழக்கே 90-96 தான் அந்த செக் பீரியடுவாங்க. அப்போ நடந்தது அதில் தான் கடைசி வரையில் அவர் வந்து மாண்டு போகும் வரையில் அவர் மனதை பெரிதும் உறுத்திய விஷயம் அதுதான். இன்றைக்கி சசிகலா அவர்கள் சிறைக்கு போய்விட்டது கூட அந்த வழக்கில் தான், 91-96 செக் பீரியட் அது. அதன் பிறகு ஆட்சி காலங்களில் அவங்க மேலே கேஸே போட முடியல. அதோட அர்த்தம் அங்கே ஊழல் இல்லைன்றது கிடையாது, அவங்க மாட்டிக்காமல் ஊழல் பண்ணுறதை கற்றுக்கிட்டாங்க அவ்வளோ. அந்த 91-96 இவ்வளவு மோசமான அலங்கோல ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மக்களுக்கும் அந்த விளைவுகள் இருந்திருக்கும், ஃபீல் இருந்திருக்கும். ஆனால் 2001 வெறும் 5 வருடத்தில் ஒரு கிளீன் இமேஜ் ஜெயலலிதா கிடச்சிருச்சா, அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சாங்கன்றது தான் கேட்குறேன். அதுக்கு இல்லை, அது வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு இஷ்யூமே 2 தேர்தலில் ஒரே நேரத்தில் இம்பேக்டை ஏற்படுத்தாது, அது எந்த இஷ்யூவாக இருந்தாலும். ஜெயலலிதாவோட ஊழல் 96 பேசுபடு பொருள், சுடுகாட்டு ஊழல்லேருந்து அந்த ஊழல்லேருந்து இந்த ஊழல், டான்ஸு ஊழல், சொத்துக்குவிப்பு ஊழல், கலர் டிவி ஊழல், கொடநாடு ஊழல், இந்த மாதிரி ப்ளசன் ஸ்டே ஹோட்டல் ஊழல், இந்த மாதிரி நீங்கள் மீனா அட்வர்டைஸிங் ஊழல், இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். கலைஞர் வந்து 3 ஸ்பெஷல் கோர்ட்டு போட்டு கிட்டத்தட்ட 60-62 கேஸ் அவங்க அமைச்சர்கள் மேலேயும் ஜெயலலிதா மேலேயும் ஜெயலலிதா மேலேயே 12-14 வழக்குகள்லாம் போட்டேன். பட் 2001 அந்த அம்மா டிஸ்குவாலிஃபை ஆகி அவங்க தேர்தலில் போட்டி போடவே முடியல. 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் டிஸ்மிஸ்ஸு, அவங்க தேர்தலே போட்டி போட முடியல. 132 சீட் ஏடிஎம்கி ஜெயிக்குது. என்னென்னா வந்து மக்களை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பார்வை மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு இஷ்யூமே 2 தேர்தலில் வந்து எதிரொலித்தது கிடையாது, அது 1 தேர்தலில் தான் எதிரொலிக்கும். அந்த 2001-2006 96களில் தான் கற்றுக்கிட்ட பாடத்திற்கு இதை புரிஞ்சுக்கிட்டு மாற்று ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எடுத்தாங்களா, அந்த ஆட்சி எப்படி இருந்தது? அது இன்னும் சொல்ல போனால் 2001-2006 ஆட்சி தான் வந்து கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லலாம். 91-96 ஆட்சி அலங்கோல் ஆட்சி, அதாவது ரோட்டில் அந்த டிராஃபிக் ஜாமு, அந்த கட் அவுட்டு, அந்த ஊழல், ஊழல்னால் தலை ரசீது கொடுத்து வாங்குகிற ஊழல், அது அந்த மாதிரி பிரேசன் கரப்ஷன், அந்த மாதிரியான தவறுகள் வந்து 2016 நடக்கலை. மாறா செக்டார் வைஸ் அடித்தாங்க அந்தம்மா, அதாவது சென்சிட்டிவ் இஷ்யூஸில் போய் கையை வச்சாங்க. அதாவது என்ன நடந்தது, உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஊதியங்கள் குறைக்கப்பட்டது, போனஸ் குறைக்கப்பட்டது, அனுபவிச்சுக்கிட்டு இருந்த சலுகைகளை குறைக்கும்பொழுது ஒரு புழு கூட உங்களுக்கு நெளியும். அந்த மாதிரி 1.5 லட்சம் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்துக்கு போகும்பொழுது 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலையை விட்டு நிற்க அதில் 55 பேர் வந்து மாரடைப்பால் மாண்டு போனார்கள், எத்தனையோ குடும்பங்கள் தெருவுக்கு வந்தன. அப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு போட்டு அந்த 1.5 லட்சம் அரசு ஊழியர்களில் 6000 பேரை தவிர மற்றவங்க அத்தனை பேரையும் வேலைக்கு எடுத்துக்கோங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. அதை எதிர்த்து இந்த அம்மா மாநில அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, 999 பேரை தவிர மற்றவங்க எல்லாரையும் அந்த 999 பேரை தவிர மற்றவங்களெல்லாம் வேலைக்கு எடுத்துக்கோன்னு சொல்லிச்சு. இந்த அம்மா அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆண்டு தான் வந்து இது 2003 எண்டில் நடக்குது. 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் உச்சநீதிமன்றம் இந்த 6000 பேரில் 999 பேரை தவிர மற்றவங்களை வேலைக்கு எடுத்துக்கோன்னு சொன்னப்போ எல்லாரையும் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு 2 நாள் முன்னால் அந்த 999 பேரையும் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நோ 1% வாஸ் லெஃப்ட் அவுட், எல்லாரையும் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடைப்பட்ட காலம் 7-8 மாதங்களில் கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மாண்டு போனார்கள். எப்படி 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் ஒரு கட்சி வேலையை விட்டு நீக்கிச்சுன்னா
வேறு எந்த மாநிலமாக இருந்தாலும் அடுத்த ஒரு கிட்டத்தட்ட 4 தேர்தலுக்கு அவங்க ஆட்சியை நினச்சி பார்க்க முடியாது. மதமாற்ற தடை சட்டம் ஆடு மாடு வெட்டுறதுக்கு தடை. இந்த மதமாற்ற தடை சட்டம் வந்து அந்தம்மா அதையும் என்ன பண்ணாங்க, மக்களவை எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷனில் வாஷ் அவுட். பிஜேபியோட அந்தம்மா கூட்டணி வச்சு பிஜேபி 7 சீட்டு, இந்தம்மா 33 சீட்டு பாண்டிச்சேரியோட, சைபர் 40 சைபர், காங்கிரஸ் டிஎம்கே லெஃப்ட் பார்ட்டிஸ் பாட்டல் மக்கள் கட்சி மதிமுக எல்லாம் சேர்ந்து 40 சீட்டையும் அள்ளிட்டாங்க. இந்த அம்மா வந்து அந்த தோல்விக்கு பிறகு ரெக்டிஃபை பண்ணாங்க அந்த மிஸ்டேக்ஸை. எதை, ஆடு மாடு தடை சட்டத்தை வாபஸ் பலி வாபஸ் வாங்கினாங்க, ஆடு மாடு பலி கொடுக்குற சட்டத்தை, தடை சட்டத்தை, மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூஸை வந்து நம்ம அது வந்து நம்ம சென்சிட்டிவ் இஷ்யூஸை கை வச்சோம்னா போதும்னு தெரிஞ்சு கோர்ஸ் கரெக்ஷன் இருந்தது. 91-96 கோர்ஸ் கரெக்ஷன் இல்லை, தோத்த பிறகு தான் வந்தது. ஆனால் 2001-2006 கோர்ஸ் கரெக்ஷன் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு 2006 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக மட்டும்தான் அதிமுகவோட நிற்குது. எதிர்த்தரப்பில் திமுக, காங்கிரஸ், லெஃப்ட் பார்ட்டிஸு, பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா நிற்கிறாங்க. 60 சீட்டு ஜெயலலிதா ஜெயித்தாங்க. வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை ஒட்டினிக்கிட்டு அந்த எலெக்ஷனில் வந்து 60 சீட்டு ஜெயிக்கிறதுன்றதுலாம் பெரிய விஷயம். ஸோ 91-96 வந்து ஒரு விதமான அலங்கோல ஆட்சி, காமன் மேனோட மூமெண்ட் பாதிக்கப்பட்டது, எதிர்ப்பவங்க மேலெலாம் வந்து வழக்குகள், அவதூறு வழக்குகள். ஜெயலலிதாவோட ஆட்சியில் வந்து 91-96 2011-2016 அந்த அம்மா மாண்டு போகும் முறையில் எதிர்த்து எழுதுகிற பத்திரிகையாளர்கள் பேசுகிற ஆட்சியாளர்கள் எல்லாருமேலேயும் அவதூறு வழக்குகள். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு அது ஒரு ஆயுதமாகவே அவர் கையாண்டார். ஆனாலும் திரும்ப திரும்ப அவரால் வந்து ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றி பெற்று வர முடிந்தது. ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா இப்படி, ஆட்சியில் இல்லாத ஓய்வில் இருப்பார்ல எதிர்கட்சி தலைவராக இருப்பார்ல, அந்த ஜெயலலிதா எப்படி இருந்தார்? அது இப்போ நீங்கள் 96-2001 வந்து பார்த்தீங்கன்னா 96 ஃபஸ்ட்டு பவர் இல்லாத ஜெயலலிதாவோட முதல் பீரியட். 96-2001 பார்த்தீங்கன்னா 96 மே மாதம் நடக்கிற எலெக்ஷனில் வாஷ் அவுட், 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க, ஜெயலலிதாவே தோற்று போகிறாங்க. 1.5 வருஷத்தில் பிப்ரவரியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனில் வந்து அதிமுக, பிஜேபி, மதிமுக, பாமக, ராஜீவ், தமிழக ராஜீவ் காங்கிரஸ், வாழப்பாடி காங்கிரஸ் அவங்க தலைமையில் நம்ம 18 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சுது. அந்த அம்மாவால் வந்து 18 மாதத்தில் 18 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு கட்சியை ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வர முடிஞ்சுது. அப்போ ஆனால் அவங்க வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் அந்த 18 எம்பி ஆதரவில் தான் நிற்குது. அவங்க 99 ஏப்ரலில் வந்து திமுக அரசை கலைக்கு இவர்கள் கொடுத்த அழுத்தத்தை வாஜ்பாய் இணங்க மறுத்த காரணத்தால் இந்த அம்மா கவுத்தாங்க. ஃபேமஸ் டீ பார்ட்டி சோனியா காந்தி, சுப்பிரமணிய சாமி, ஜெயலலிதாலாம் நடத்தி அந்த ஒரு ஓட்டில் அந்த கவர்மெண்ட்டு கவுந்துச்சு. அதன் பிறகு 99 ஏப்ரல், 99 செப்டம்பரில் காங்கிரஸோடைய ஜெயலலிதா கூட்டணி போனார். அதில் 12 சீட்டு ஜெயித்தாங்க. அதன் பிறகு அவங்க காங்கிரஸோட கூட்டணியே போல. அந்த எதிர்கட்சின்ற இருக்கும்போது 96-2001 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கிடைத்த வெற்றி என்பது அவருக்கு ஒரு பூஸ்டாக இருந்தது. ரெண்டாவது முறை அவருடைய எதிர்கட்சி வாழ்க்கை என்பது வந்து 2006-2011. சரி, 96-2001 நாடாளுமன்ற சட்டசபையில் 4 சீட்டு தான். ஆனால் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு 2 எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த 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 5 ஆண்டு காலத்தில் 2 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதனால் அதை ஜெயிச்சு அவங்களால வந்து தன்னை தக்க வைத்துக்கொள்ள முடிந்தது. 2006-2011 வந்து 60 சீட்டு இருந்தது. அப்புறம் 2009 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் நடந்த எலெக்ஷனில் வந்து அந்த அம்மாவால் 12 சீட் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு வாஷ் அவுட்டுன்ற சூழல் வந்து 96-2001 மாதிரி அவங்களுக்கு வந்து வரவே இல்லை. அந்த 96-2001 கூட முதல் 18 மந்த்ஸ் தான், 96-லும் 98 பிப்ரவரி வரைக்கும். அதே பிறகு லோக்சபா எலெக்ஷன் விக்டரிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுத்தது. ஸோ இது 2006-2011 60 எம்எல்ஏ இருந்தது வந்து எதிர்க்கட்சின்ற ஒரு பெரிய அந்தஸ்து கொடுத்தது. 2009 12 சீட் லோக்சபாவில் ஜெயித்தாங்க. பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் வந்து கட்சிக்காரன் நடத்துவோம், அங்கே அது சரியில்லை, இங்கே இது சரியில்லைன்னு. அவர்கள் வந்து கடைசியாக ஒரு ஓராண்டு போரா 6 மாதம் சில போராட்டங்களை கலந்துக்கிட்டாங்க. இலங்கை பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்தாங்களே தவிர கடைசி கட்டத்தில் அக்ரஸிவான ஒரு அப்போசிஷன் பாலிட்டிக்ஸை கலைஞர் பண்ணது மாதிரி அவங்க பண்ணதே இல்லை. 2011 ஆட்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பீரியடாக பார்க்க வேண்டியிருக்கு. மொத்தமாக இவ்வளவு தூரம் அலங்கோல ஆட்சிகள், மோசமான ஆட்சி, இந்த பேசின எல்லா டைமென்ஷன்ஸுக்கும் ஒரு பெரிய யூட்டர்ன் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா கலைஞருக்கு சொந்தமான, கலைஞர் பேசக்கூடிய விஷயங்கள், அவருடைய இனிஷியேட்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஜெயலலிதா பாயிண்ட் அவுட் பண்ணி கையில் எடுத்தாங்க. ஈழ விஷயம், பிரபாகரனுக்கான ஆதரவு, ஏழு தமிழர் விடுதலை தீர்மானம்னு நிறையா விஷயங்கள் பேசப்பட்டு கையில் எடுத்தாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? அந்த கடைசி ஆட்சிக்காலம் இருக்குது பார்த்தீங்களா, 2011-2016, அப்புறம் 2016 அவர் மறைந்து போகும் முறையிலான அந்த 6 மாத ஆட்சி, அது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜெயலலிதா. எப்படின்னு காட்டிங்கன்னா வந்து எந்த இஷ்யூஸை வந்து கலைஞர் கையில் எடுப்பாரோ அல்லது எதிர்க்கட்சி எடுக்குமோ கிட்டத்தட்ட எல்லா இஷ்யூஸையும் ஜெயலலிதா கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட கலைஞருக்கு வந்து நிராயுத பாணியாக அவர் விட்டார்னு கூட நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் இஷ்யூ,
இலங்கை பிரச்சனையில் ஜெயலலிதாவோட நிலைப்பாடு புலிகளுக்கு எதிரானது, தனி எழுத்துக்கு எதிரானது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த ஏப்ரல் மே மாதத்தில் முடிஞ்சு ஐ திங்க் மே மாதம் இறுதியில் நினைக்கிறேன், 31ஆம் தேதி என்று நினைக்கிறேன், சென்னா ரெட்டிக்கு ஆளுநராக பதவியேற்பதற்கு வந்து இறங்குகிறார் ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு. அப்போ அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது, நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் சொன்னீங்களே மத்திய உளவு அமைப்புகள் உங்களை கொலை செய்ய முயற்சிப்பது, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா, எந்த உளவமைப்புகளும், ஐபி ரா போன்ற உளவமைப்புகள் வந்து என்னை கொலை செய்ய முயற்சி, இந்த மாதிரியான சார்ஜஸ் எல்லாம் அவங்க அபத்தமாக வச்சாங்க. விடுதலை புலிகளுக்கு எதிராக தான் மட்டும்தான் பெரிய அளவில் வந்து போராடுறோன்ற மாதிரியான இதை சொன்னாங்க. தனி எழுத்தை கடுமையாக எதிர்த்தார். இன்ஃபேக்ட் அப்போ வந்து 95ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், நரசிம்மராவ் வந்து லண்டனுக்கு பயணம் போனார். அப்போ சண்டே மேகசினில் ஒரு கட்டுரை வந்தது. என்ன கட்டுரைன்னு கேட்டிங்கன்னா வந்து நரசிம்மராவ் பிரதமர் நரசிம்மராவோட உயிருக்கு புலிகளால் ஆபத்து இருக்க காரணத்தால் ரா உளவு அமைப்பு வந்து லண்டனில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அவர்களால் எந்த ஊரும் வராமல் இருக்க ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. சண்டே மேகசினில் ஒரு கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையை வந்து மக்களவை பட்ஜெட் கூட்டத்தொடர், 95 பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர், விடுதலை புலிகளால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க, ஆனால் மத்திய உளவு அமைப்புகளால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னீங்களே, என்ன ஆதாரம்னு ஒரு உறுப்பினர் கேட்கும்போது, ஆதாரம்லாம் நிறையா இருக்குது, நான் வந்து விடுதலை புலிகளையே எதிர்க்கிற மாதிரி உங்கள் பிரதமர் கூட எதிர்க்கலை, இன்னும் சொல்லப்போனால் வெட்கங்கட்டு உங்கள் பிரதமர் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்திய உளவு அமைப்பான ரா வந்து விடுதலை புலிகளோட ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது, லண்டன் பயணத்தை நரசிம்மராவ் வெற்றிகரமாக முடித்து திரும்ப வேண்டும் என்று நான் சொல்லலை, சண்டே மேகசின் சொல்லுதுன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தாங்க. கண்ணப்பன் வந்து ரெடியாக இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சாங்க. அந்த சண்டே மேகசின்லேருந்து இந்த கட்டுரையை முழுவதும் படித்தேன். நான் சொல்கிறது எல்லாமே அசம்பிளி ரெக்கார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் இதை யார் வேணால் போய் பார்த்துக்கலாம். சி, ஜெயலலிதா ஆஸ் அ பர்சனாலிட்டி, பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றது உங்களுக்கு புரியும் என்பதால் நான் சொல்கிறேன். தீவிர அரசியலின் அரிச்சோடி அறிந்தவர்களுக்கு நான் சொல்வதோட முக்கியத்துவம் புரியும். 2001-2006 அந்த அதிதீவிர எல்டிடி ஆன்டி எல்டிடி ஆன்டி ஸ்ரீலங்கன் இஷ்யூவில் தான் அந்த அம்மா இருந்தாங்க. உதாரணத்துக்கு 2002 ஏப்ரல் 10ஆம் தேதி வேலுப்பிள்ளை பிரபாகரன் மறைந்த எல்டிடி தலைவர் ஒரு ஃபேமஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறைய செய்தியாளர்கள் போயிட்டு வந்தாங்க. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு நடக்குது. செக்ரட்டேரியட்டில் அந்த அம்மா காலையில் வந்துட்டு மதியம் உணவு இடைவேளைக்கு வீட்டுக்கு போகிறதுக்குனால அப்போ அடிக்கடி பேசுவாங்க, மைக்கை போட்டு நிற்பாங்க அங்கே. அந்த அம்மா செக்ரட்டேரியட்டில் கான்வாய் அந்த அம்மா கார் போகிற எடுத்துக்கிட்டு அப்போ கிட்ட வந்து அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பிரபாகரன் நடத்துகிறான் போகிறான்னா ஐ எம் அஷேம்ட் ஆஃப் இந்தியன் மீடியா, ஒரு கொலை வழக்கில் தேடப்படக்கூடிய குற்றவாளி பிரபாகரன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி பிரபாகரன், கொலை குற்றவாளியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்தியன் மீடியா, அதுவும் தமிழ்நாடு மீடியா கலந்து கொள்வதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், ஐ எம் அஷேம்ட் ஆஃப் இந்தியன் மீடியான்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஏப்ரல் 10, 2002 ஆன்டி எல்டிடின்றது அந்த அம்மாவுக்கு வந்து சாலிடாக இருந்தது. பிரபாகரனை பிடித்து தூக்கில் போடணும்னு சொன்னாங்க, அசம்பிளிலே சொன்னாங்க. அச்சா, இது 2001-2006 பீரியடில். ஆனால் அப்படியே மல்டி அடிச்சு அந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் மக்களவைத் தேர்தல் வந்தது பார்த்தீங்களா. நான் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஜெயித்து எங்கள் ஆதரவில் மத்தியில் ஒரு ஆட்சி அமைந்தால் நாங்கள் அழுத்தம் கொடுத்து தனி இடம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பேசினாங்க. அதன் பிறகு கலைஞரும் பேச ஆரம்பித்தார், அதை நான் வந்தால் நானும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னாரு. அச்சா, 2011 வந்தாங்க பார்த்தீங்களா, தலைகீழே போச்சு. தலைகீழனா அதற்கு முந்தி 90, 96, 2001-2006 ஜெயலலிதா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஜெயலலிதா ஆன்டி பிரபாகரன் ஸ்டாண்ட் எடுத்தது அவங்களுக்கு பெரிய மைலேஜா, இல்லை 2011 தேர்தலுக்கு பிறகு சப்போர்ட் அந்த ஈழம் இந்த விஷயங்களில் சப்போர்ட் பண்ண அந்த ஜெயலலிதாவுக்கு மைலேஜ் அதிகமாக? ரெண்டாவது சொன்னதுக்கு தான் மைலேஜ் அதிகம். ஆன்டி பிரபாகரன் அவர் எடுத்தப்போ வந்து அவருக்கு வந்து அந்த அவருக்கான வாக்குகள் என்பது வந்து அது எப்பயுமே அவங்களுக்கு விடுற வாக்குகள் விருந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த விஷயத்தில் கூட 2011 பிறகு கூட வந்து அவருக்கு மைலேஜ்ன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுக கையில் எதிர்க்கட்சிகள் கையில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ, அந்த ஆயுதத்தை பிடுங்கிட்டாங்க. எல்லா ஆயுதங்களையும் பிடுங்கி எதிர்க்கட்சியை வந்து நிராயுதபாணியாக அவர் நிற்க வைத்தார். இங்கே இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரகத்தை மூட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. அதாவது வந்து புலிகளை எதிர்த்தவர், இலங்கை தமிழர் விவகாரத்தில் வந்து தனியிடத்தை எதிர்த்தவர் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போனார்னா, இலங்கையுடன் ராஜ்ய உறவுகளே இருக்கக்கூடாது, துண்டிக்க வேண்டும், இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், இலங்கையோடு யாத்திரைகள் வந்தார். ஒரு கேலிக்கூத்து நடந்தது 2013 இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 யாத்திரிகர்கள் வந்தாங்க. அவங்க வந்து கும்பகோணத்தில் சில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அது தெரிஞ்சு அவங்கள எப்படி அலோவ் பண்ணிங்கன்னு அவர்கள் மீது அவங்கள வெளியில் அனுப்புங்கன்னு சொன்னேன். அவங்கள காவல்துறை வெளியில் அனுப்புகிற நடவடிக்கைகளை ஈடுபடும்போது அவங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்புறதுக்கு அவர்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் கொடுமை என்னென்னா வந்து அதில் வந்தவர்கள் சிங்களர்கள் மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களும் வந்தாங்க, அவங்களுக்கும் சேர்ந்து அடி விழுந்தது. அதை பற்றியும் அவர் கவலை, ஜெயலலிதா கவலைப்படவில்லை. எதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 2011-16 பீரியடு எக்ஸ்ட்ரீமாக போச்சு. எந்த இஷ்யூவை வந்து திமுக வந்து கையில் எடுக்குமோ, குறிப்பாக சென்சிட்டிவ் இஷ்யூஸ் லைக் ஸ்ரீலங்கா இஷ்யூ,
ஏழு பேர் விடுதலை, அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் நிபுணர்கள் போராடக்கூடிய அந்த 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 இஷ்யூஸு, இது எல்லாத்தையும் 2011 வந்த பிறகு அந்தமாக கையில் எடுத்துட்டாங்க. இப்படி எடுத்துக்கவா, கலைஞர் கருணாநிதியினுடைய சில அரசியல் நுணுக்கங்களை, சில ராஜதந்திரங்களை ஜெயலலிதா கையில் டேக் பண்ணி நுணுக்கங்கள் ராஜதந்திரன்றதுனா கூட ரெண்டாவது அது கிடையாது. அவர் கையில் எந்த இஷ்யூலாம் வச்சுருப்பாரோ அதை அப்படியே உருவிட்டாங்க. 2006 ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் இருந்தவங்க 2011 ஜெயித்த உடனே எந்த இஷ்யூஸ், அதை தான் நான் சொன்னேன், எந்த இஷ்யூஸை கலைஞர் வழக்கமாக கையில் எடுப்பாரோ, ப்ளஸ் தமிழீழ ஆதரவாளர்கள் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் எடுப்பார்களோ, ப்ளஸ் சுற்றுப்புற சூழல் பேசுபவர்கள் எடுப்பாங்களோ, அத்தனை இஷ்யூஸ் அந்தமாக கையில் எடுத்துட்டாங்க. இப்போ 2011-2016 தொடர் வெற்றி அப்படிங்கிறது பெரிய மைலேஜ். எம்ஜிஆருக்கு பிறகு 2 வருடம் தொடர் வெற்றியை சுவைத்தவர் ஜெயலலிதா அப்படிங்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 6 மாதத்துலேயே இறந்தும் போயிடுறாங்க. பாயிண்ட் என்னென்னா, 70 வருட ஆட்சி அதிகார வரலாறு இருக்குல்ல, அதில் தமிழ்நாட்டோட அந்த 30 வருடங்கிறது ADMK-உடைய பீரியடில் இருந்திருக்கு. கண்டிப்பாக அதில் சரிக்கு பாதியாக ஜெயலலிதாவோட இதுவும் இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு? எம்ஜிஆர் 10 ஆண்டுகள், ஜெயலலிதா 15 ஆண்டுகள், எடப்பாடியார் 4.5 ஆண்டுகள். ஸோ ADMK-ஓட ஆட்சி என்பது தமிழக அரசியலில் விடுதலைக்கு பிறகு வந்து 30 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. திமுக 20 ஆண்டுகள் தான் இருந்திருக்குது. காங்கிரஸ் 20 ஆண்டுகள் தான் இருந்திருக்குது. அதிகம் ஐ மீன் ஆயுள்ன்றது வந்து திமுகவோட கட்சி திமுகன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ADMK-க்கு தான் அதிகம். அது வந்து அவங்களுக்கு வந்து அண்ணா வந்து 69-76 கலைஞர், அப்புறம் 2 ஆண்டுகள் அந்த 7 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து 69-77 வச்சுக்கோங்க, 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி. அதன் பிறகு வந்து 2 ஆண்டுகள் வந்து 12 வருஷம், 12 வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு 10 வருஷம் வந்து 22 வருஷம் திமுக, 22 இயர்ஸ் அண்ணாவோட சேர்த்தா 22 வருஷம், அண்ணா இல்லைன்னா 20 வருஷம். ஓகே, நீங்கள் 22 வருஷம்னு அதை வச்சுக்கலாம். நீங்கள் 22 வருஷம் திமுக, 30 வருஷம் அதிமுகன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து திமுக வாக்கு வங்கியை விட அதிமுக வாக்கு வங்கி என்பது எப்பொழுதுமே கூட. இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ அந்தம்மா போயிட்டாங்க. இப்போ அந்தம்மா போன பிறகு வர எலெக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து இது என்னவா மாறும், என்ன ஏதுன்றது நமக்கு தெரிய வரும். சி, அவர் வந்து அவர் மீதான வழக்குகள், அவர் சிறைக்கு போனது, சிறையிலேருந்து வந்தது, அவர் செத்து போன பிறகு வந்து அந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு செத்து போன காரணத்தால் சார்ஜஸ் அப்டேட்டடு போயிடுச்ச வழியாக அவர் குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றம் ஒன்றும் சொல்லலை. இந்த 3 பேர் சிறைக்கு போனது, இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து ஷீஸ் அ ஃபினாமினா. அதாவது வந்து ஒரு மாபெரும் ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு வினோதமான ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவர் படிக்கிறார். அந்த பாயிண்ட் தான் சார், அந்த 70 வருடத்தில் 30 ஆண்டுகள் அப்படிங்கிற அந்த பீரியடை அதிமுக எப்படி சஸ்டெயினாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. அம்மா வந்து 2016 அப்போயே அவர் உடல்நலம் குன்றி இருந்தது. அன்றைக்கி பிரச்சாரத்துக்கே போகல. 2016 அவங்க வந்து செலக்டிவாக தான் ஒரு 7-8 கூட்டம் தான் பேசினாங்க. 2016 அந்த அம்மா உயிரை பணையம் வச்சு பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை கொண்டு வந்தாங்க. 6 மாதத்தில் அவங்க செத்து போயிட்டாங்க. இப்போ தேர்தலில் எடப்பாடியாரோட செல்வாக்கில் தான் நீங்கள் ஜெயிச்சாகணும். அந்த அதிமுக வாக்கு வங்கி என்பது எப்பயுமே ட்ரெடிஷ்னல் டிஎம்கேவோட ஏடிஎம்கே அதிகம் நம்ம சொல்கிறோமே, அது அப்படியே இருக்கா, அதில் சரிவு இருக்கான்றது வரும் தேர்தலில் தான் தெரியும். இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு பக்கம் டிடிவி தினகரனும் சசிகலாவும் கண்டிப்பாக, சசிகலா எந்த முடிவு, நிச்சயமாக சசிகலா சன்னியாசம் வாங்கிட்டு போக போகிறது கிடையாது. அவர் வந்து நான் தான் அதிமுகன்னு சொல்லி நின்றாலும், அல்லது அமமுகவோட சேர்ந்தோ அல்லது அமமுக சார்பாக அவர் நின்னாலும், அவரால் வந்து நிச்சயமாக வந்து ஒரு 5% மேல் வாக்குகளை அதிமுகவோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ஸை உடைக்க முடியும். அப்படி உடஞ்சதுன்னா வந்து அது டிஎம்கேக்கு ஸ்வீப்பாக இருக்கும், எப்படி 89 திமுக ஜெயிச்சதோ அந்த மாதிரி. அதை எடப்பாடியார் எப்படி சமாளிக்க போகிறார் என்பது தான் அவருடைய மிகப்பெரிய சவால். ஸோ ஜெயலலிதான்ற அந்த அரசியல் ஆளுமை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்பயுமே ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனாக அவர் இருந்தாலும் அவரால் வெற்றி மேல் வெற்றி பெற முடிந்ததற்கான முக்கியமான காரணம் நம்ம இப்பொழுது சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் செய்தது. குறிப்பாக கடைசி ஆட்சி காலத்தில் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக தன்னை வந்து தமிழர்களின் நலன் சார்ந்த விஷயங்கள் அல்லது தமிழர்களின் நலன் சார்ந்த விஷயங்களாக கருதப்படுகிறது பார்த்திங்களா, அந்த பர்செப்ஷன், அது ஒன்றுத்துக்கு தான் மட்டும்தாண்டா உண்மையான போராளி, நான் தான் லீடர், வேறு யாரும் இல்லைன்னு நல்ல பொசிஷனிங் பண்ணிக்கிட்டாங்க. எதிர்கட்சிகள் கை மறுபடியும் சொல்கிறேன், திமுகவிடமிருந்தும் எதிர்கட்சிகளிடமிருந்தும் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களிடமிருந்தும் தமிழ் தேசியவாதிகளிடமிருந்தும் ஆயுதங்களை பிடுங்கினாங்க அந்த அம்மா. அதன் மூலமாக தான் அவரால் வந்து 2வது முறையும் ஜெயித்து வர முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷனில் நீங்கள் எண்டா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜெயலலிதாவை எந்த பக்கம் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னா வந்து வரலாறு எல்லோரையும் ஈவிரக்கம் இல்லாமல் இடைப்போடும். அதுபோல் ஜெயலலிதாவையும் வரலாறு ஈவிரக்கம் இல்லாமல் இடைப்போடும். ஒன்று நிச்சயம்,
உங்களுக்கு அவரை பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, அவர் ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சக்தியாகத்தான் இருந்தார், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். காலம் பதில் சொல்லும். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்ததற்கு நன்றி.